எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது கண்டிப்பாக அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு ஏன்னா பெரும்பாலும் அனைவருடைய வீடுகள்லையுமே அலமாரிகளில் துணிகளை மடித்து வைப்பது அப்படிங்கிறது செய்வோம் அப்படிப்பட்ட அந்த அலமாரியில் துணி வைக்கும் பொழுது எந்த குறிப்பிட்ட பொருட்களை நம்ம கட்டாயமாக தவிர்க்கணும் அப்படி நம்ம தவிர்ப்பதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்கள் எல்லாத்தையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்கப் போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்க அப்பதான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையாக வந்தடையும் இப் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி உடுத்திய துணிகளை நம்ம வீட்டு சமையலறையில் கறி துணியா பயன்படுத்தலாமா அப்படிங்கிறதுக்குண்டான பதிவை போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படி அந்த பதிவினுடைய தொடர்ச்சியாக நம்ம வீட்டு அலமாரியில் துவைத்த துணிகள் அனைத்தையுமே மடித்து வைக்கும் பொழுது எந்த ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம கட்டாயமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களை ஒன்று ஒன்றா தெரிஞ்சுப்போம் இது வரைக்குமே அந்த பதிவை பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதாவது உடுத்திய துணிகளை நம்ம சமையலறையில் கறி துணியாக பயன்படுத்தலாமாங்கிற பதிவை மறக்காதவங்க அந்த பதிவினுடைய லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிப்ஷனில் அட்டாச் பண்றேன் தவறாமல் பார்த்து பயன் பெறுங்க பொதுவாக இந்த துணிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம வீடுகளில் குவியலா போட்டு வச்சிருக்கிறோம் துவைச்ச துணியோ துவைக்காத துணியோ நம்ம குவியலா ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல துருதெய்வதைகள் வருகை தருவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது அதே மாதிரி தான் நம்ம வீட்டு அலமாரியில துணிகளை நம்ம பார்க்க முடியாத நிலையில் கதவுகள் வைத்திருந்தாலுமே உள்ள இருக்கக்கூடிய துணிகள் நம்ம சரியான முறையில் அடுக்கி வைக்கல குவியல் மாதிரி போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்

அப்படியே அலமாரியில பத்திரமா வச்சுருப்பாங்க அப்படி அந்த தவற செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வஸ்திர தோஷம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது அதனால தவறாமல் நீங்கள் இந்த மாதிரி கிழிந்த துணிகளோ இல்லை கந்தல் துணிகளையோ வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது அனைத்தையுமே நீங்கள் அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க அதே மாதிரி நெருப்பு பட்டு துணிகளில் ஏதாவது ஓட்டை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அந்த குறிப்பிட்ட துணிகளை நம்ம வீட்டில் வைத்திருப்பது அப்படிங்கிறதையும் தவிர்த்துக்கணும் அடுத்தபடியாக நம்ம வீட்டு அலமாரியில் நம்ம வைக்கக்கூடிய துணிகளோடு சேர்த்து இறந்த முன்னோர்களினுடைய நினைவாக ஏதாவது ஒரு சில பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது கை கடிகாரம் கண்ணாடி அவர்கள் அணிந்திருந்த உடைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய துணிகளோடு சேர்த்து வைப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் அதை தனியாக நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு அதை நம்ம பத்திரமாக வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்யலாம் ஆனால் நம்ம துணிகள் வைக்கக்கூடிய அலமாரியில் நம்ம துணிகளோடு சேர்த்து வைப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க எதனால் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரியான பொருட்களை அவங்க பயன்படுத்தி காலகட்டத்தில் அவர்களுடைய சுவாச காற்றானது கண்டிப்பாக அதோடு கலந்திருக்கும் அப்படி அந்த பொருட்களை நம்ம வீடுகளில் வைத்திருக்கும் பொழுது அதுலேருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலானது கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு சில விதத்தில் பாதகங்களை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு சொல்லப்படுது அடுத்தபடியாக நம்ம வீட்டு அலமாரியில் கண்டிப்பாக வைக்கக்கூடாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடைந்த ஏதாவது ஒரு சில பழைய புகைப்படங்கள் இருக்குது இல்லை கிழிந்த நிலையில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தவிர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்ணாடி போட்ட ஃப்ரேம்ஸ் வந்து உடஞ்சிருக்கும் இருந்தாலும் அது குடும்ப புகைப்படம் அப்படிங்கிற காரணத்தால் அது பத்திரமா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டை அலமாரியில் வைப்பது அப்படிங்கிறது செய்வாங்க இப்படி இந்த செயல்கள் அதாவது உடைந்த நிலையில் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம பத்திரப்படுத்தி வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல துர்தெய்வதைகள் நுழைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் துர்தெய்வதைகள் நுழைறாங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதாவது ஒரு விதத்தில் வீண் வரைய செலவுகளோ இல்லை வறுமையோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அமைவதாகவும் சொல்லப்படுது அதனால கட்டாயமா இந்த ஒரு பொருளையும் நீங்க தவிர்த்துக்கோங்க அடுத்தபடியாக நம்ம வீட்டு அலமாரியில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை வைப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க ஏன்னா இரும்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே தீயவைகளாக இருந்தாலும் சரி நல்லவைகளாக இருந்தாலும் சரி அது அனைத்தையுமே ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பொருளாக சொல்லப்படுது அதே மாதிரி தான் தோஷங்கள் ஏதாவது ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தோஷங்களை அந்த இடத்துல தக்க வைப்பதற்குண்டான ஆற்றலானது இரும்பிற்கு இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் இந்த மாதிரியான பொருளை நம்ம வீட்டு அலமாரியில் பணப்பெட்டி இருக்கக்கூடிய இடங்களில் நகைப்பெட்டி இருக்கக்கூடிய இடங்களில் வைப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க தங்கம் வெள்ளி இந்த மாதிரி பொருட்களுக்கு தோஷம் இல்லை அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்பீங்க ஆனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய தங்கம் இல்லைன்னா வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு இந்த மாதிரியான தோஷங்கள் ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதுவே நம்மளுடைய இறந்த முன்னோர்கள் பயன்படுத்தின தங்கம் இல்லைன்னா வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அப்படியே வைத்திருந்து நம்ம பயன்படுத்தாம அதை உருக்கி வேறு நகைகளாக செய்து பயன்படுத்துவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும் இந்த தங்கம் இல்லைனா வெள்ளை சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலுமே அதை இரும்பு பெட்டகங்களில் வைப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க முடிந்த அளவுக்கு மரப்பெட்டிகளை வாங்கி அதில் பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அப்படி நம்ம பயன்படுத்தும் பொழுது கூட அதில் விரிக்கக்கூடிய விரிப்பு இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு விரிப்பு மாதிரி விரித்து அதுக்கு மேலே நகைகளை வைப்பது அப்படிங்கிறத செய்வாங்க ஒரு சிலர் அந்த பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா அதில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்குவாங்க அப்படி நீங்கள் ஒருவேளை விரிப்பு மாதிரி மாதிரி விரிச்சிட்டு அதில் நகைகள் வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிவப்பு நிற துணியை நம்ம பன்னீர்ல முக்கியெடுத்து ஆர வச்சதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே நகைகளை வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் கண்டிப்பா அந்த பயன்படுத்தக்கூடிய துணியானது பழைய துணியா இருக்கக்கூடாது புதுசாக நம்ம வாங்கி அதை பன்னீர்ல முக்கியெடுத்து பயன்படுத்துவது அப்படிங்கறத செய்துக்கோங்க அடுத்தபடியாக நம்ம வீட்டில் துணி வைக்கக்கூடிய அலமாரியில் பூஞ்சை பிடிப்பது அப்படிங்கிறது நடக்கவே கூடாது இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் துணியை மட்டும்தான் தொடர்ந்து பயன்படுத்துவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பயன்படுத்தாத துணிகளை அப்படியே வைத்திருப்பாங்க நம்ம அப்படியே வைத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் பூஞ்சை பிடிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நம்ம வீடுகளில் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது அந்த துணிகள் அனைத்தையுமே எடுத்து நம்ம ஒரு தடவை துவைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த துணிகளை மடித்து வைக்கக்கூடிய இடத்தை முழுவதுமே சுத்தப்படுத்திட்டு ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை ஒரு வெள்ளை காகிதத்தில் மடித்து அதுக்கப்புறமா துணிகளை அடுக்கி வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இல்ல இதுக்காகவே கடைகள்ல ஒரு சில பொருட்கள் விற்கிறாங்க பாத்தீங்களா நாப்தலின் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பொருட்கள் ஏதாவது உங்களுக்கு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தொடர்ந்து பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் அதே மாதிரி இதை தொடர்ந்து நம்ம கவனித்துக்கொண்டே இருப்பது அப்படிங்கறத செய்துக்கணும் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் பூஞ்சை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வீட்ல ஏதோ ஒரு கெட்டவைகள் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறியாவும் பார்க்கப்படுது அதனால கூடுமான வரைக்கும் நம்மளுடைய அலமாரியை மாதம் ஒரு முறையாவது சுத்தப்படுத்தி கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா நம்ம துணிகள் வைக்கக்கூடிய அலமாரியில் எந்த குறிப்பிட்ட பொருட்களை நம்ம கட்டாயமாக தவிர்க்கணும் அப்படி நம்ம தவிர்ப்பதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு சில தவறுகள் உங்களையும் அறியாமல் செய்துட்டு இருந்தீங்க இது நாள் வரைக்குமே அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் விஷயமா அதை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்றங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்